வணக்கம் சார். வணக்கம். அத்திவர கணபதியை வந்து ஏன் நம்ம ஞான ஒளி திருக்கோவிலில் பிரதிஷ்டை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்குண்டான பதில் போன வாரம் கொஞ்சம் சொன்னீங்க, மீதி வந்து அடுத்த வாரத்தில் சொல்கிறதா சொன்னீங்க சார். இப்போ எங்களுக்கு அந்த மீதியுடைய வரலாறை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு சார். அத்தி என்பது சமஸ்கிருதத்தில் காஞ்சி என்று பெயர். தேவ பாஷையில் தேவ உடும்பரான்னு பேர். அத்தி, காஞ்சி, தேவ உடும்பரா, இது மூணுமே அத்தி மரத்தை தான் குறிக்கும். அத்தி வனமாக இருந்த அந்த காஞ்சி வனம்தான் நாளாக நாளாக அது காஞ்சிபுரமாக மாறிடுச்சு. உலகத்தில் ரெண்டு இடத்துல தான் அந்த தேவ உடும்பராங்கிற அத்தி மரம் இருந்தது. ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று புஷ்பபுரம் என்ற பாடலிபுத்திரம். அது இப்போ என்னவாக இருக்குன்னா பாட்னாவாக இருக்குது, அதாவது பீகாரில் இருக்குது. புத்தகயான்னு சொல்லுவாங்க. புத்தகயானா என்னென்னா புத்தர் ஞானம் பெற்ற இடம். வியாசருக்கும் ஒரு வேளக்காரிக்கும் பிறந்தவர் தான் விதுரர்னு பேர். மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு இவருக்கு ஒரு விதமான மன சஞ்சலம். அவரை பற்றி நாலு பேர் நாலு விதமாக பேசும்போது மனசில் நிம்மதி இல்லை. அப்போது கிருஷ்ணரை பார்த்து கேட்க கிருஷ்ணர் சொன்னார், தேச சஞ்சாரம் போயிட்டு வானார். தேச சஞ்சாரம்னா ஊர் ஊராக போக வேண்டியது. அப்படி போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ நிரஞ்சனா நதிக்கரையில் மைத்ரேய மகரிஷின்னு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் நடத்தியிருந்தார். அந்த ஆசிரமத்தில் போய் தவம் செய்கிறார். அந்த ஆசிரமத்தில் தவம் செய்கிறார் இல்லையா, அந்த தவம் செய்கிற இடத்துல தான் அந்த அத்தி மரமே இருக்குது. அந்த அத்தி மரத்துங்கிறது தான் உட்காந்து தவம் செய்கிறார். அங்கே எப்படி அத்தி மரம் வந்ததுன்னா, வானத்தில் இந்த பறவைகள்லாம் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு போகும் இல்லையா, அதில் தவறி விழுந்த ஒரு அத்தி மர விதை தான் அந்த ஆசிரமத்தில் விழுந்து அங்கே வளர்ந்த மரத்துங்கிறது தான் அவர் உட்காந்து தியானம் பண்ணுறார். ஆக்சுவலாக அந்த பூமியில் இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, மரங்கள்லாம், செடி கொடிகள், இதுக்கான விதைகளை வந்து இந்த உலகத்தில் யாருமே கொண்டுமே விதைக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த பறவைகள் தான். அவங்க தான் பழங்களை சாப்பிட்டுட்டு எல்லா விதையும் நாடு முழுவதும் தூவுறவங்க. அவங்க இல்லைன்னா இயற்கை கிடையாது. அப்படி அந்த ஒரு பறவை அந்த விதையை போட்டு அந்த விதையை முளைச்ச இடம் தான் அந்த மைத்ரேய மகரிஷியோட ஆசிரமம். அத்தி மரம் என்பது ஒரு பிரபஞ்ச சக்தியை மொத்தமாக இழுத்து வச்சுக்கிற ஒரு ஆற்றல் அதுக்கு இயல்பாகவே உண்டு. அதை நாம் வச்சிருந்தாலோ இல்லை அதை அடியில் உட்காந்து தியானம் பண்ணாலோ, அந்த மரத்தில் ஒரு பலகை செஞ்சு அது மேலே உட்காந்து தியானம் பண்ணாலோ நமக்கு ஒரு விதமான மன அமைதியும் தியானம் கூடி வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தியானம் கூடி வரலங்கிறோம்ல, இந்த பலகை மேலே உட்காந்திங்கன்னா அருமையாக தியானம் வரும். நமக்கு வேண்டிய வளங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த அத்தி மரங்கிறது அவ்வளவு விசேஷமானதாக அதோடய வரலாறு சொல்லுது. இந்த அத்தி மரத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. அது என்னென்னா, அசோக சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஏற்கனவே ஒரு நாலு மனைவி இருக்க, தன்னுடைய தம்பிக்கு திருமணம் வைக்கலான்னு ஒரு பெண் பார்க்குறார். அவர் போய் பெண் பார்த்தா அந்த பெண்ணை தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பதிலாக தனக்கு அஞ்சாவது மனைவியாக மாற்றிக்கலான்னு அவருக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால் அந்த கலிங்கத்து இளவரசியை கரம் பிடிக்கிறதுக்காக போர் தொடுத்து அந்த திஸ்ரகாங்கிற அந்த அழகான பெண்மணியை அஞ்சாவது மனைவி ஆக்கிட்டார். இந்த திஸ்ரகாவுக்கு அசோகனை பிடிக்கலை, ஆனால் அரசனாச்சு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ திஸ்ரகா என்ன பண்ணுறான்னா, இந்த அசோகனுடைய இவ்வளவு பலமும் இவ்வளவு வலிமையும் யாரை நினச்சாலும் மனைவியாக்கிக்கிற அளவுக்கு இந்த பலம் ஏது அப்படின்னு பார்க்கும்போது, அவன் நாட்டில் இருக்கிற அந்த அத்தி மரங்களுடைய பலம், இவன் நினைக்கிறது கேட்குறதெல்லாம் கிடைக்குது, அதுக்கு காரணம் அந்த அத்தி மரங்கள் தான் தெரிஞ்சு எல்லா மரத்தையும் கோபத்தில் விஷம் வச்சு சாகடித்தான். அந்த திஸ்ரகா விஷம் வச்சு அத்தனை மரமும் கொன்ன பிறகு எப்படியோ ஒன்று ரெண்டு விதைகள் விழுந்து சில மரங்கள் இப்போ இருக்குது. அந்த மரத்தினுடைய தன்மை அறிந்து பார்த்தவுடன் வணங்கியவுடன் வளம் வந்தவுடன் வரமாக பெற வேண்டும் மக்கள் என்று ஒரே காரணத்திற்காக அந்த அத்தி மரத்தை தேடி தேடி அலைந்து திரிந்து அதை கொண்டு வந்து அழகாக அங்கே வீற்றிருக்கிறார் ஞான ஒளி திருக்கோயிலில். ஒரு முறை பாருங்கள், உங்கள் வாழ்வெல்லாம் வளமாகும். அத்தி மரத்துக்கும் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் அதிசயமான ஒரு தகவல்.
அதே சமயம் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்ற மாதிரி மக்களுக்காக எந்த அளவுக்கு போயிட்டு அந்த அத்திமரத்தை தேடி கண்டுபிடிச்சி அது கொண்டு வந்து அதில் கணபதியை பிரதிஷ்டை செஞ்சு, ஏன்னா அங்கே ஞானவழி திருக்கோவிலுக்கு வர மக்கள் எல்லாருடைய வாழ்வும் வளமாகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மக்களுக்காகவே இந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்துடனும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இதை சேவையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க சார். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சார். சமீபமாக நண்பர்கள் கூட கேட்டிருந்தாங்க சார், அவங்களுடைய குழந்தைங்களை ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகாமல் வீட்டில் இருக்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு நம்ம சாவித்திரியிலேருந்து சில வரிகள் கேட்டாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாவித்ரி புத்தகத்தில் 63 பக்கத்தில் ஒரு 3 வரிகள் இருக்குது. திஸ் இஸ் தி நாட் த டைஸ் டுகெதர் தி ஸ்டார்ஸ் தி டூ ஹூ ஆர் ஒன் ஆர் த சீக்ரெட் ஆஃப் ஆல் பவர் த டூ ஹூ ஆர் ஒன் ஆர் தி மைட்டி அண்ட் ரைட் இன் திங்ஸ். இந்த 3 வரி 63 பக்கத்தில் இருக்குது. இதை படிக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் 60-90 நாளுக்குள்ளே கூடி வந்துடும். நிறைய குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து உட்காந்தெல்லாம் யாருமே ப்ரேயர் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கு பதில் நாங்கள் படிக்கட்டுமா அப்படின்னா பேரண்ட்ஸுங்க கேட்குறாங்க. இந்த விஷயம் கூட உட்காந்து அந்த 3 லைனை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் 60-90 நாளைக்குள்ளாரே ஐயா வந்து மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது இதையாவது நம்ம ரிஸ்க் எடுத்தால் தானே லைஃப்பில் வேறு ரிஸ்க் எடுக்க முடியும். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது இந்த வார சிந்தனை துளிகள் சார். ஒருத்தருடைய குறை மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் காதல் கூட இனிமையாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சு போதும் இல்லையா, அதனால தான் பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ பிரியாதவங்க யாருன்னா, சரி நமக்கு வாக்கப்பட்டது இதுதான் கடவுள் கொடுத்ததுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போகிறவங்க 60 கல்யாணத்தையும் தாண்டி போகிறாங்க. அப்போ ஒரு அனுசரணை அட்ஜஸ்ட்மெண்ட். மதர் சொல்கிறபடி வாழ்ந்துட்டு போங்களேன், பல அற்புதங்களை நம்ம பார்க்கலாமே. அப்பா அம்மா சொல்கிறத கேட்கல, ரைட்டு, தெய்வம் சொல்கிறத கேட்கலாமே. அதுதான் நம்முடைய ஒரே அட்வைஸ். உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து தான் ஆகணும். ஒன்று தோல்விகள், இன்னொன்று துரோகிகள். இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கன்ஃபார்ம். அப்போ முன்னேற்றம் அடையணும்னா என்ன தேவை? தோல்வி தேவை, துரோகம் தேவை. இது ரெண்டும் வந்துட்டால் நம்ம மனசு உடைஞ்சிடுறோம். உடையக்கூடாது. முன்னேற்றம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எந்திரிச்சு நீங்கள் பாட்டுன்னு என்ன பண்ணலாம், வேகமாக போங்க. கன்ஃபார்ம், முன்னேற்றம் கன்ஃபார்ம். இது நான் சொல்லலை, மதர் சொன்னது. உலகத்தில் முதல்ல சந்திரனுக்கு விண்கலம் போச்சு. அந்த விண்கலம் போய் சந்திரனை இறங்கின உடனே இந்த சந்திரனை பற்றிய ஆராய்ச்சி பண்ணவர், அங்கே என்ன இருக்குங்கிறத முழு விவரம் தெரிஞ்சவர், அந்த விண்கலம் இறங்கின உடனே அந்த ஆராய்ச்சியாளர் இறங்கி காலை வைக்கிறதுக்கு பயந்து, நம்ம காலை கீழே வைக்கும்போது அந்த சந்திரன் நம்மளை இழுத்துக்கிச்சேன்னா வீடு திரும்ப முடியாது, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு அவர் இறங்கவே இல்லை. யார்? சந்திரனை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். ஆனால் சந்திரனை போய் பார்த்துட்டு வரலாமேன்னு கூட போனவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவர் என்ன பண்ணார், அந்த சந்திரனில் போய் அந்த விண்கலம் இறங்கின உடனே டப்புன்னு குதிச்சிட்டார் சந்திரனில். அந்த குதித்த உடனே அவர் தான் முதல்ல சந்திரனில் காலை வச்சவர்னு உலகம் பூரா ஃபேமஸ் ஆகி போச்சு. ஆராய்ச்சி பண்ணவர் பயந்தார், கூட போய் வேடிக்கை பார்க்க போனவர் துணிஞ்சு காலை வச்சார், கடைசியில் அவர் தான் முதல்ல சந்திரனில் காலை வச்சவர்னு பேர் வாங்கிட்டார். இப்போ என்ன விஷயம்னா துணிச்சல். இந்த துணிச்சலுங்கிறது நாம் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னா எங்கேயுமே இருக்காது. யாராவது அதை பண்ணினா அதுக்கப்புறம் தான் நமக்கு துணிச்சல் வரும். இந்த முதல் துணிச்சல் யாருக்காக வந்திருக்கா? பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு வந்தது. சாவித்திரியில் தன்னுடைய யோக பயணத்தில் வழி தெரியாது, இன்னதென்று தெரியாது, முடிவு தெரியாது, எங்கே போகிறோம்னு தெரியாமல் அவர் பாட்டு ஒரு புதிய பாதை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கார். முதல் பாதை புதிய பாதை போட்டு யோகத்தில் வெற்றி கண்டவர். அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு தெரியாது, நோக்கி போயிட்டே இருந்தாரா இல்லையா? போய் அந்த பராசக்தியை பார்த்தாரா இல்லையா? அந்த சாவித்திரி தேவிக்கிட்ட வரமா சாவித்திரியை தனக்கு பெண்ணாக கொண்டு வந்தாரா இல்லையா பூமிக்கு? அந்த விடாமுயற்சி, துணிச்சல், அந்த வெற்றி இலக்கு அடைஞ்சார்ல, அது மாதிரி துணிச்சல், ஆம்ஸ்ட்ராங் மாதிரி துணிச்சல் வேணுங்கிறாங்க அன்னைக்கு. பகவான் அரவிந்தர் மாதிரி ஒரு துணிச்சல் வேணும். இந்த துணிச்சல் இல்லைன்னா வெற்றியை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய மனம்ங்கிறது பல முறை சொல்லியிருக்கேன், அது அறியாமல் இருக்குது. அறியாமல் இருந்தாலும் பல நேரங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அந்த மனம் வந்து நமக்கு தீர்ப்பு கொடுக்கும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. நாம் என்ன பண்ணுறோன்னா மனம் கொடுக்குற தீர்ப்பில் போய் நம்ம மாட்டிக்கிறோம்.
மனம்தான் அறியாமல் தானே இருக்குது, அது தீர்ப்பு சொல்லலாமா? இதாக ரைட்டு அதாக ரைட்டுன்னு நடுவில் வந்து தீர்ப்பு சொல்லும், அந்த இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறது அன்னையுடைய கோட்பாடு. அப்போது இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த உலகத்துக்கு வருகிற ஆன்மா அது என்னவாக மாறுதுன்னா உயிராக மாறுது. ஆன்மா அந்த உலகத்துக்கு வரும்போது என்னவாகுது? உயிராக மாறுகிறது. அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா மனமாக மாறி போகுது. இப்போ அந்த உயிர் என்னவாக இருக்குது? மனமாக இருக்குது. இப்போ இந்த மனம் என்ன பண்ணுது? தன்னையே தேடுது. மனம் யாரை தேடுது? ஆன்மாவை தேடுது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கே, யார் அது, யார் அதுன்னு மனம் தேடுது. இந்த மனம் எங்கேருந்து வந்தது? அந்த ஆன்மாவிலிருந்து உயிராகி இந்த உயிர் மனமாகி, மனம் வந்து அந்த பிரபஞ்ச ஆன்மாங்கிறது யாருன்னு தேடிக்கிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ஞான ரகசியம் பாரு. அப்போ தன்னையே தேடுற அந்த மனதுக்கு பகவான் அரவிந்தருடைய அன்னையினுடைய யோக ரகசியம் என்னென்னா, இந்த மனதை உயர்மனமாக்கி இறைமனமாக்கி அதிமனமாக மாற்றும் பொழுது அந்த அதிமனம் தான் தான் அந்த இறைவன், தான் தான் அந்த ஆன்மா என்று உணர்ந்துவிடும். வந்த ஆன்மா உயிராகி மனமாகி தேடிக்கொண்டிருக்கிறது. தேடுகிற மனதிற்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அதிமன நிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் அதுதான் ஆன்மா என்று உணர்கிற அற்புதமான ஞானத்தை கொடுப்பதற்குத்தான் ஞான ஒளி திருக்கோயில். இந்த வாரம் சிந்தனை துளிகளில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு வரைபடம் போல் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நேரில் சொன்ன மாதிரியே இருந்ததுங்க சார். இது எல்லாருக்குமே பயன்படும்னு நான் நம்புகிறேன். ஆன்மா தான் உயிராகி, உயிர் தான் அந்த மனம். அந்த மனம் அறியாமையில் இருக்கிறதுனால தான் தன்னுடைய ஆன்மாவே தேடிட்டு இருக்குது. அந்த உங்களுடைய மனம் உயர்ந்தால் நீங்கள் தேடிட்டுருக்கிற ஆன்மா நீங்கள் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும்ன்ற அந்த தத்துவத்தை வெளிப்படுத்த தான் நம்ம பகவானும் சரி, நம்ம அன்னையும் சரி, அவங்களுடைய யோக வாழ்க்கையில் இதை தான் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்றத எவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த மக்களுக்காக இவ்வளோ பெரிய ஞான ரகசியத்தை எல்லாம் கொடுத்து வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றின்ற ஒரு வார்த்தையே போதாது எங்களை சொல்லப்போனால். தேங்க்யூ சார். நீங்கள் இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஞான ஒளி திருக்கோவில்ன்ற ஒரு சின்னத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கின்னுக்குறீங்க சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை எங்களுக்கெல்லாம் ஒரு தொகுப்பாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சாவித்ரி சிலை செய்வதற்கு கல் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தது காஞ்சிபுரத்துலேருந்து. காஞ்சியினுடைய பெருமை நம்ம எல்லோரும் அறிஞ்சது தான். முதல்ல எடுத்து வந்த கல் வந்து சிலை செய்வதற்கு அது போதுமான வலிமை இல்லை. அதனால் இன்னொரு கல்லை கொண்டு வரும்பொழுது அந்த கல்லை செதுக்கிறதுக்கு சிற்பி ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய சில பாகங்களை ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது. என்னென்னு கேட்டால் இதை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கல்லை நான் பார்த்தது இல்லைங்கிறார். யாரோட சிலை? சாவித்திரியோட சிலை. சாவித்திரி யார்? பிரபஞ்ச வலிமை உள்ளவ. அந்த பராசக்தியை உருவாக்கும் பொழுது அந்த கல் எவ்வளோ வலிமைங்கிறது நம்ம அங்கே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம். அதை புரிய வைக்கிறாங்க சாவித்ரி. இந்த சிலையை செஞ்சவர் மகாபலிபுரத்தில் அந்த சிற்பி அரவிந்தர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு அற்புதம் தானே. இந்த சாவித்ரி ஒளி திருக்கோயில் எங்கே அமையுது பாருங்கள்? பெரும்பேர் கண்டிகையில். பெரும்பேர் இந்த பிரபஞ்ச அன்னை சாவித்ரி தேவி, அவ இந்த பிரபஞ்சத்தில் பெரும்பேர் கொண்டவல்ல. அந்த கிராமத்தில், ஒரு கிராமத்தில் 150 கோயிலுக்கு மேலே இருக்குன்னா பாருங்கள். அதிக கோயில் கொண்டது கும்பகோணம்னு நம்ம சொல்வோம். ஆனால் ஒரு கிராமத்தில் இவ்வளோ கோயில் இருக்குன்னா அது உலக அதிசயம் தானே. இந்த இடத்த தேர்வு பண்ணுற அன்னைக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு அருமையான மழை பெஞ்சுது. அந்த இடத்துல மட்டும் அந்த மேகம் குவிந்து வந்து, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு மயில் நடனம் ஆடியதை பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், இது சாவித்ரிக்கான இடம் இது தான் அப்படின்னு. அந்த இடத்துல அதிகமான மயில்களை நாங்கள் பார்க்கும்போது இது இறைவனுடைய வெற்றி சின்னம்னு அன்னை சொல்லியிருக்காங்களே. ஏராளமான மயில்களும் மான்களும் அங்கே அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது. அது ஒரு சஞ்சீவி மலை. மலை முழுக்க ருத்ராட்ச மரங்கள் ஏராளமாக இருக்குது. ஒரு பக்கம் சிவன் கோயில், ஒரு பக்கம் முருகன் கோயில். ஒரு பிரம்மாண்டமான அருமையான ஒரு இடம். அந்த பூமி பூஜை நடக்கிற அன்னைக்கு கூட 20 மேற்பட்ட கருட பகவான் வந்து அப்படி கிராஸ் பண்ணுறது. ஒரு கருட பகவானை பார்த்தாலே பெரிய அதிர்ஷ்டம். அவ்வளோ கருட பகவானை கிராஸ் பண்ணும்போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு அன்றைக்கி வந்து அந்த டிவோட்டிங்லாம் சொன்னாங்க. நாங்கள் சாவித்ரி சிலையை மகாபலிபுரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி சிலை முழு வடிவம் பெறுறதில்லை,
அன்றைக்கி முழு வடிவம் பெற அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் ஃபுல்லாக வண்ண விளக்கு, எவ்வளவு அழகாக அந்த ஊரை வந்து பிரம்மாண்டமாக மாற்றினாங்க தெரியுங்களா. அந்த செஸ் போட்டிக்காக உலக அளவில் நிறைய வீரர்கள் வராங்க. அந்த மகாபலிபுரமே ஒரு அழகான தோற்றம், பிரம்மாண்டமான ஒரு ஒளிப்பிழம்பில் ஜொலிக்குது. அந்த உலகமே திரும்பி பார்க்குது. சாவித்திரி சிலை ரெடியாகும் போதே அந்த தேவியினுடைய முழு வடிவம் பெறும்போது அந்த உலக மக்களே வந்து திரும்பி பார்க்க வைக்கிறா அந்த மகாபலிபுரத்தை. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, என்ன அற்புதம் அது. அந்த சிலையை நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் இல்லைங்களா, அந்த டேட் வந்து 12ஆம் தேதி. 12 என்பது அன்னையினுடைய சிம்பிளை குறிக்கிறது. நம்முடைய பாண்டிச்சேரி ஆசிரமத்தோட கதவு எண்ணும் 12. இதெல்லாம் 7 நடந்தது. அந்த தேவியை பெரும்பேற்கண்டிகை உள்ளே கொண்டு வர்றோம். அன்னைக்கு பெரும்பேற்கண்டிகையில் இருக்கிற எல்லையம்மன் கோயிலுடைய திருவிழா முடியுது. அதனால் அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம இடம் வரைக்கும் ஒளி விளக்கு, வெளிச்சம்னா அப்படி ஒரு வெளிச்சம், அலங்காரங்கள். அந்த அலங்காரத்துக்கு மத்தியில் தான் சாவித்திரி தேவியை உள்ளே கொண்டு வரோம். அவள் வரும்போது எப்படி ஒளிமயமாக உள்ளே வரான்னு பாருங்கள். அந்த சாவித்திரி தேவியினுடைய அந்த வெளிப்பாடுக்காக பகவானுடைய பர்த்டே அன்னைக்கு எல்லா அன்பர்களும் வராங்க. அன்னைக்கு பாண்டிச்சேரி ஆசிரம வகையான சாப்பாடு கொடுக்கணும்னு திட்டமிட்டோம் இல்லையா. ஒரு லாரியில் 3 மூட்டை அரிசி ஒரு அன்பர் வாங்கி கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டு போகிறோம். எடுத்துக்கிட்டு போய் சமையலுக்காக அந்த அரிசி இறக்குறோம். இறக்கும்போது அந்த அரிசியோட பிராண்டு பேர் தெரியுங்களா, சாவித்திரி அனுகிரகான்னு பேர் அந்த பிராண்டு பேர். இந்த சாவித்திரி எங்களோட எப்படியெல்லாம் வள வந்தா தெரியுமா, அந்த தேவி மீதான நம்ம காதல் இருக்குல்ல, அவளை பார்த்துடணும், அவளை ரசிக்கணும், அவளை வணங்கணும், அவள் தரிசனம் வேணும்னு அந்த தேவிக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கும்போது நம்மளை சுற்றி வர பாருங்க. அரிசியில் கூட சாவித்திரி அனுகிரகான்னு வந்து நம்மளை காட்சி கொடுத்தா. அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவி பேர் சாவித்திரி. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இவ்வளவு வரிசையான அற்புதங்களே. அந்த சாவித்திரி தேவிக்கான அந்த மஞ்சள் அபிஷேகம் பாலபிஷேகம் முடிந்து அன்பர்கள்லாம் அசம்பிள் ஆகி எல்லாரும் சூழ்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சி முடிய போகிறது. அந்த நேரத்தில் பாண்டிச்சேரி ஆசிரமத்திலேருந்து ஒரு டிவோட்டி பகவான் சிக்னேச்சர் போட்டது அந்த பிளெஸ்ஸிங் கார்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பகவானுடைய அந்த கையப்பை வந்து நம்ம கையில் வந்து சாவித்திரி தேவி முன்னாடி நிற்கிறதுனா அப்போ அவரோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா. இதெல்லாம் நாங்கள் உணர்ந்து அப்படியே மெய்சிலிர்த்த அனுபவங்கள். இந்த 2.5 வருஷம் கொரோனா இந்த உலகத்தையே புரட்டி போட்டதில்லை. எவ்வளோ ஃபினான்ஷியல் தட்டுப்பாடு இருந்தது. இதுக்கு மத்தியிலும் பல டிவோட்டீஸ் நிறைய நன்கொடையை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நன்கொடை கொடுத்து இன்றைக்கி இந்த கோயில் உருவாகின்னு இருக்குது. இன்னும் பல அன்பர்கள் நன்கொடை கொடுத்து சில கைங்கரியத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு புக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சாவித்திரி டெம்பிளுக்குள்ளே நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அணுக்க தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி முடித்து இந்த உலகத்துக்கு நம்ம ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் ஞானம் பெற்றுடும் அப்படிங்கிற இந்த அதிசயத்தோடு அந்த அதிசயத்தையும் நம்ம கண்ணால் பார்க்க தான் போகிறோம். நம்ம ஞான ஒளி திருக்கோவிலில் சாவித்திரி தேவி மூலமா உங்களுக்கு கிடைச்ச அந்த அற்புதமான அரிய வகையான ஒரு தகவலை எங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கினீங்க சார். மேலும் பல அற்புதம் நடக்கும்னு நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குங்க சார். உங்களுக்கு கிடைச்ச அந்த அற்புதமான அந்த தகவலை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார், இந்த வாரம் வந்து ஒரு அன்பர்களுடைய கேள்வியாகவே நாங்கள் கேட்குறோம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் மகளோ மகனோ ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க பெற்றவங்க. இது எதனாலங்க சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது? அந்த காலத்தில் பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு கௌரவமும் பெருமையும் நம்ம குடும்பத்தில் அவர் ததும்பும். பட் இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன நடக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு பயமும், அதே மாதிரி நடந்தும் போகிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பெரும்பாலும் அது இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் பெண்கள் அவ்வளோவா படிக்கலை, பெண்கள் விட கொஞ்சம் ஆண்கள் கூடுதலாக படிச்சிருப்பாங்க. பெண்கள் மேக்ஸிமம் 8வது 10வதோடு நின்றுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜெலாம் போகிறதில்ல. பையன் மட்டும் கொஞ்சம் ஒரு டிகிரி படிச்சிருவார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேருமே ஈக்குவலாக படிச்சிடுறாங்க. உயர்ந்த படிப்பு ரெண்டு பேருக்குமே. பட் உயர் படிப்புக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு போகணும், நம்மக்கிட்ட இருக்கிற உயர்ந்த கலாச்சாரத்தை அவங்களோட கொடுத்தோமான்னா மிஸ் பண்ணிட்டோம். ரெண்டு பேரையுமே நம்ம வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஆசைப்பட்டு அனுப்பிச்சி வச்சிட்டோம். நல்ல விஷயந்தான். டேட்டிங்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்னமோ லிவிங் டுகெதருங்கிறாங்களே,
இது யாரோட கலாச்சாரம்? இது திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் அவங்க இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு ஒரு சமூகம் அனுமதிக்குதுங்கிற நாட்டில் அனுப்பிட்ட பிறகு அவங்க அதோட கலந்துருவாங்க, அந்த பழக்கத்துக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. நாம் வேறு பழக்கத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே அனுப்பணும்? தவறான சமூகத்துக்கு அனுப்பிட்டு இப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணையோ பிள்ளையோ பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தவறு எங்கே நடக்குதுன்னா, பிள்ளைகளிடத்தில் நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே தவறு நம்மளோடது. பெற்றோருடைய பொறுப்பை தவறை உணர்ந்துக்கணும். மரபுகளை மீறக்கூடாது. நமக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல, காலம் மாறுதுங்கிறது சில விஷயத்தை ஏற்றுக்கணும். அதுக்காக நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி போட்டு வேலை வேலை பணம் பாரின்னு நம்ம சில ஆசைகளால் இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. நம்முடைய அந்த கவலை, நம்முடைய கடமை, நம்முடைய வேதனையை பிள்ளைகள் ஒரு நாள் உணர்வார்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அவங்க தடுமாறி வழி தவறி போகிறது பின்னால் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அதை முன்கூட்டி நம்ம ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது தான் இப்போ நிறைய டிவோட்டிகளுடைய கவலை. எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என்னையே அறிவாளியாகவும் ஆக்கினீங்கன்னு தான் கேள்வி. பிள்ளைகளுடைய கேள்வியே இதுதான். நீங்கள் அறிவு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப அறிவு இருந்ததுன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஏன்னா குடும்பம் மனைவி வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் அறிவு அதிகமாக வேலை செஞ்சதுன்னா ஈகோ வந்துடும். அந்த அறிவை கொஞ்சம் குறைச்சிட்டு, அந்த ஈகோவை கொஞ்சம் குறைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சில தவறுகளை சில குறைகளை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விளையாட்டாக கேஷுவலாக போயிடணும். அந்த வீடு குடும்பம்னா சில குறைகள் இருக்கும்போது அதை பெருசுபடுத்திக்க கூடாதுங்கிற மனநிலையில் இருந்தால் தான் திருமணம் சரியாக வரும். ஆனால் பெரிய அறிவாளிக்கு ஒரு மிஸ்டேக்கும் ஒத்துக்க முடியாது, எந்த குறையும் பொறுத்துக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு எப்படி மேட்ச் ஆகும்? மேட்ச் ஆகாது. பல திருமண உறவுகள் முறியறதுக்கு காரணம் ரெண்டு பேருமே அறிவாளியாக இருக்கிறதுனால தான். ஒரு அறிவாளியாக இருந்தாலே கஷ்டம், ரெண்டும் அறிவாளியாக இருந்தால் பெருங்கஷ்டம். என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து ரொம்ப சுதந்திரம் இல்லாமல் சமூக கட்டுப்பாட்டுகள் இருந்துட்டோம். ஆனால் நமக்கு அந்த கட்டுப்பாட்டை மீறி ஜாலியாக இஷ்டம் போல் இருக்குன்னு ஆசை தான், ஆனால் அப்போ சமூகம் விடலை. பட் இப்போ சமூகம் மாறினதுனால பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காலம் மாற்றம்தான் இதெல்லாம். அது என்ன காரணம்னா, இந்த சாதாரண பசங்களை கூட இந்த சினிமா வந்து ஒரு பெரிய ஹீரோ, அந்த கற்பனை கதாபாத்திரமாக அவங்கள பில்டப் பண்ணி காமிச்சிட்டாங்களா, எல்லாருமே தன்னை வந்து ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிறாங்க. அவங்க அந்தே கற்பனையிலே வாழ்ந்துருதுனால இந்த சமூகம் அப்படி அவதிப்படுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சில பசங்க அந்த முடி வெட்டியிருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அது எப்படி பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க? அதுங்க கண்ணாடி தான் பார்க்குதுங்களே டவுட். கண்ணாடி ஒரு முறை பார்த்தா தெரியாது எவ்வளோ அழகான முகத்தை. அந்த தலைமுடிலாம் என்னென்னோ பண்ணி அது எப்படி, அது என்ன மாடலில் எந்த ஊர்லேருந்து வந்தது, இது இது மனித இனத்துக்குரியதானே தெரியல. அது ஒரு புது இனம் உருவாயின்னு இருக்கு. தன்னை மாற்றிக்கோடானா தன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் மாற்றி மாற்றி புது புதுசாக டிசைன் புதுசு புதுசாக ஏதோ பண்ணிக்கிட்டு கேட்டால் புள்ளிங்கோன்னு இருந்துங்க. என்ன புள்ளிங்கோ? யார் கொண்டாந்த அந்த கலாச்சாரத்தை? எனக்கு தெரிஞ்சவரை கல்யாணமான தம்பதிகள் பார்த்திங்கன்னா மனைவி வந்து சமையல் ரூமில் சமைச்சுட்டு இருப்பாங்க, கணவர் வந்து வெளியில் ஒரு சேரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். பார்க்குறதுக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இந்த இந்த நீங்கள் சீன் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் வரும். நல்லா பாருங்கள், இதுதான் நான் நிறைய நான் பார்த்தது. அந்த காலத்தில் பொதுகி டிவியில் கூட நிறைய ட்ராமா சீன்லாம் இப்படி தான் காமிப்பாங்க. வீட்டமாக சமைச்சிட்ருக்கோம், ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுட்டு வர ஹாலில், நான் அதை தான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த காலத்தில் கல்யாணம் ஆன மறுநாள்லேருந்தே ஹஸ்பண்டும் டிவி பார்த்துட்டுருக்காங்க, மனைவியும் டிவி பார்த்துட்டுருக்காங்க. ஏன் சமைக்கலையேன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேங்கிறாங்க எதை சாப்பாடு. அப்போ சமையல் பக்கம் போகலை. இப்படி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு கேடு வருமா இல்லையா? வியாதி வருமா இல்லையா? சரி, வியாதி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டோன்றாங்க. இதுதான் கால மாற்றம். இந்த கால மாற்றத்தை நம்ம எப்படி அனுமதிக்கிறது? எப்படி காலம் மாறிச்சு? நாம் எல்லாம் மாறதுனால காலம் மாறிச்சுன்னு சொல்கிறோம். காலம் தானாக மாறாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கலாச்சார மீறுதலால் இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் மீறினா பரவாயில்ல, எல்லாரும் மீறிட்டா முடிஞ்சு போச்சு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. காரணம், பாசமாக வளர்த்துட்டோம், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையாயிடுச்சு, நல்லா படிக்கச்ச ஒரு பிறகு திறமையானவங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்பினோம். அது சில சூழ்நிலைகள் அதுக்கு அவங்க பலியாயிடுறாங்க. சரி, எனவே பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. இதையெல்லாம் நம்மளை மீறி போயிட்ட பிறகு நமக்கு அப்பால்
நமக்கு மேலே இருக்கிற அந்த பராசக்தியால் தானே இதை சரி பண்ண முடியும். சரணடைஞ்சிருவோம், தாய்கிட்ட இதை கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது அந்த முள்ளு மேலே விழுந்த சேலையை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்து அவளை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி நம்முடைய பிள்ளைகளை நம் கலாச்சார கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு திரும்பி அதை கொடுக்க இந்த தெய்வத்தால் முடியாதா என்ன? அன்பர்கள் கேட்ட அந்த திருமணத்துக்கு அப்புறமா இருக்கிற அந்த வேதனையை தன் தாயிடம் ஒப்படைச்சிட்டா அவங்களே அது புனிதமாக்கி நம்மளுக்கு அதை பரிசாக தந்துடுவாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த தகவலை எங்களுக்கு கொடுத்துன்னு சார். கண்டிப்பாக இதை எல்லா பேரண்ட்ஸுமே இதை இனிமேல் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை மீறாமல் பிள்ளைங்களுக்கு இதை கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துவோம் அப்படின்ற நம்பிக்கை இனிமேல் எல்லாருக்குமே கிடைக்கும் சார், எல்லா தாய்மாருக்குமே கிடைக்கும் சார். இது ரொம்ப நன்றிங்க சார். கடைசியாக வழக்கம் போல் நம்ம ஆசிரம தகவல் சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எவ்வளவு பெரிய தவயோகி, அவ்வளோ பெரிய மகா புருஷராக பிரம்மாண்ட சாவித்ரி காவியத்தை படைத்திருந்தாலும் எண்ணற்ற நூல்களை எழுதி கொண்டே இந்த பூர்ண யோகத்தினுடைய எல்லா பயணத்திலும் ஒரு தீர்க்கமான ஒரு பயணத்தை மேற்கொண்டே இடையில் மாலை நேர உரையாடல்கள் இன்னும் பல்வேறு விதமான அலுவல்களுக்கு இடையிலேயும் தன்னுடைய பக்தர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதிலெழுதக்கூடியவராக இருந்தார். சுமார் 20,000 கடிதங்களுக்கு மேல் அவர் பதிலெழுதியிருக்கிறார். அவருடைய அறைக்கு அருகிலே ஒரு தியான மண்டபம் இருக்கிறது. அந்த தியான மண்டபத்தில் கிட்டக்க ஒரு படிக்கட்டுக்கு உச்சியில் ஒரு மேஜர் இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லாரும் தன்னுடைய கேள்வியெல்லாம் எழுதி கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அவங்க எழுதி வச்சுட்டு போன அந்த கேள்விகளுக்கு மறுநாள் காலையில் பகவான் பதில் எழுதி ரெடியாக வச்சுருப்பார். எவ்வளோ கேள்வி வந்தாலும் மறுநாள் பதில் ரெடியாக இருக்கும். ஆனால் சில கேள்விகளுக்கு மதர்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசுவார். அப்படி பேசி அந்த கடிதங்களை எழுதி வச்ச உடனே அன்னை ஒரு சில கடிதங்களுக்கு தேவைப்பட்டால் தன்னுடைய சில பதில்களையும் அவங்க எழுதுவாங்க. இந்த கடிதங்களை அவங்க அழகாக மடித்து அதுக்கு ஒரு அழகான கவரில் போட்டு அன்னை யாருக்கு அந்த பதில் போகணுமோ அவங்க பேரை அதை மேலே எழுதி அதை அழகாக அந்த ஆசிரமத்தோட முக்கிய சாதகர்கிட்ட அதை ஒப்படைப்பாங்க. இறைவன் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம், அஞ்ஞானத்தின் கேள்விகளுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக தெளிவாக புரியும்படி ஒரு பதிலை எழுதி அதை மிக அழகாக அந்த பணியை கடைசி காலம் வரை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பதிலை கொண்டு போய் யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒருத்தர். அவருக்கு பேர் டிவைன் போஸ்ட்மேன்னு பேர், தெய்வீகத்தின் தபால்காரர்னு பேர். இறைவனுடைய சேவை இல்லையா? அதனால் பகவானுடைய அன்னையுடைய வேலைகளை எவரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் டிவைன் ஒர்க்கர்ஸ். அந்த வகையில் சேவை செய்கிற எல்லா அன்பர்களும் டிவைன் ஒர்க்கர்ஸ் தான். இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட யோகி, நம்முடைய எல்லா கேள்விக்கும் விடை கொடுத்தார்ல. நமக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமோ, நாம் எங்கெல்லாம் சந்தேகத்தோடு இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்க முயலுவோமோ அந்த இடத்துக்கெல்லாம் சாவித்திரியில் தானே கேள்வி கேட்டு அதற்கு பதில்களாக எழுதி இரவா காவியமாக ஒப்படைச்சிருக்கார். அந்த காவியத்தின் மொத்த ஞானத்தை நம் ஞான ஒளி திருக்கோயிலில் பெறணும். வெறும் சம்பிரதாய சடங்கை தாண்டி ஞானத்தின் மூலமாக நாம் அதிமனம் நோக்கி விரைவாக செல்ல எல்லோரும் ஒன்றிணைங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசை. நாம் ஒரு கடிதம் எழுதுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் தெய்வம் ராத்திரியெல்லாம் எழுதி எழுதி நம்மளுக்கு இரவா காவியமாக அந்த சாவித்திரின்ற ஒரு பொக்கிஷத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை விட வாழ்க்கையில் வேறு சொர்க்கம் எங்கே சார் இருக்குது? இந்த மாதிரி அரிய வகையான தகவல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை எல்லாரையும் ஆனந்தமாக வாழ வைக்கிற உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.